டாப் செவன் டாப் தமிழ் நியூஸ் சம்திங். நீங்கள் ஒரு வீடியோ போட்டிருக்கீங்க, அதை நீங்கள் என்கிட்ட அப்பாலஜி கேட்ட மாதிரி தெரியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட நம்பரை ரிலீஸ் பண்ணதே ரொம்ப அன்லாஃபுல்லான விஷயம். 2 மாதமாக என்னோட நம்பர் அங்கே இருந்துச்சு, அதனால நானும் என்னோட ஃபேமிலியும் அவ்வளோ டார்ச்சர்ஸ் மென்டல் ஹராஸ்மெண்ட் அனுபவம் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன சொன்னீங்க, இந்த மாதிரி ஜோ நான் இந்த இஷ்யூஸ் எல்லாம் நீங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணிருக்கீங்க. ஜோவே கிரிமினலு, 2 வாட்டி ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கான், போன வாரம் கூட ஜெயிலில் தான் உட்காந்துருக்கான். ஏன் அதெல்லாம் யாரும் இன்னும் கவர் பண்ணி போடலையே, அதை பற்றி எந்த நியூஸோ விஷயமோ வரலையே? ஏன்னா அவன் அவ்வளோ பெரிய செலிபிரிட்டி கிடையாது அவனை பற்றி போடுறதுக்கு. என்னை பற்றி பேசினா போடுறீங்க, உங்களோட அதே டாப் தமிழ் நியூஸ் தான். எவ்வளோ விஷயம் என்னை பற்றி பேசுறது, என்னை பற்றி நடக்கிற நியூஸ் எல்லாத்தையுமே, என்னை பற்றின நியூஸ் எல்லாமே அவ்வளோ கேவலமாக அவன் என்னை பற்றி திட்டுற விஷயத்த போட்டிருக்கீங்க. ஒரு உமனை பற்றி பேசுறத எப்படி நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட சேனலில் போட முடியும்னு எனக்கு புரியல. அண்ட் என்ன சொல்லியிருந்தீங்க, என்கிட்ட காலில் பேசியிருந்தீங்க, அந்த ரெக்கார்டிங்ஸை ரிலீஸ் பண்ணேன். ஆக்சுவலி அதுவுமே எவிடன்ஸ் ஆக்ட் படி தப்பு தான். நீங்கள் இன்டர்வியூக்கு கால் பண்ணியிருப்பீங்க, ஸோ இன்டர்வியூ பற்றி நான் பேசியிருக்கேன். சரி ஓகே, நான் இப்போ சொல்கிறேன். தில்லு இருந்தால் உங்களால் இப்போ நான் சேரன் பற்றியும் முகின் பற்றியும் பேசுகிறேன், அதை உங்களால் போட முடியுமா? அதை போடலாம் யாருக்குமே தைரியம் இருக்காது. நீங்கள் அப்பாலஜியும் கேட்கல, எதுவும் பண்ணல. நீங்கள் பண்ணுற விஷயத்துக்காக நான் கண்டிப்பாக வந்து லீகலி வந்து ஆக்ஷன் எடுப்பேன். இதுக்காக நீங்கள் ரிக்ரெட் பண்ண மாதிரியும் எனக்கு தெரியல. ஸோ நீங்கள் என் நம்பரை ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப தப்பான விஷயம். சரி, என் நம்பர் தானே ரிலீஸ் ஆச்சு, இப்போ எதே வந்து தனுஷோட நம்பரோ இல்லை சிம்பு சார் நம்பரோ இல்லை விஷாலோட நம்பரோ இல்லை வேறு யாராச்சோட நம்பர் ரிலீஸ் பண்ணியிருந்தா, ஹா என் நம்பருங்கிறது அவ்வளோ சர்வசாதாரணமாக ஆயிடுச்சா? இஷ்டத்துக்கு என்னை பற்றி என்ன வேணாலும் பேசுவீங்க, என்ன வேணாலும் எழுதுவீங்க, என்ன வேணாலும் போடுவீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தமிழ்நாட்டில் இருக்க யூடியூப் சேனல்ஸோ ப்ரெஸ்ஸோ, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னை பற்றி ஒருத்தர் உட்காந்து பேசுகிறத எப்படி நீங்கள் சப்போர்ட் பண்ண முடியும்? ஒரு உமனை பற்றி பேசுகிறத எப்படி நீங்கள் சப்போர்ட் பண்ண முடியும்? அவன் உட்காந்து இஷ்டத்துக்கு நான் என்னென்னமோ வந்து ரொம்ப பேடாக யூஸ் பண்ணிட்டுருக்கான், என்னை ஹராஸ் பண்ணிட்டு இருந்தான் ஆக்சுவலி சோஷியல் மீடியாவில். எவ்ரி ப்ரெஸ் ஹூ ஹாஸ் ஆக்சுவலி என்கரேஜ் ஐதர் இட் ஷுட் பி ஜோ ஆர் சாக்ஷி ஹூஸ் டெல்லிங் தட் ஐ வில் சப்போர்ட் ஜோ ஆர் அபிராமி ஆர் எனிபடி ஹூ ஹாஸ் சாட் அண்ட் டாக் பேட் அபவுட் மீ, யார் யாரெல்லாம் என்னை பற்றி தப்பாக பேசியிருக்கீங்களோ அது அந்த ப்ரெஸ் எதெல்லாம்